வங்கக்கடலில் மையம் கொண்டுள்ள ஃபென்ஜல் புயல் மணிக்கு 7 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்கிறது. கரையை கடக்கும் போது 90 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீச வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கணித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் வேதவள்ளி நம்மோடு இணைந்திருக்கிறார். வேதவள்ளி, சென்னை உட்பட எத்தனை மாவட்டங்களில் இந்த நிலையில் சென்னைக்கு உட்பட எத்தனை மாவட்டங்களில் மழை பொழிய வாய்ப்புகள் இருக்கு, எவ்வளவு மழை பொழிய வாய்ப்புகள் இருக்கு, புயல் எப்பொழுது கரையை கடக்கும் என்று எதிர்பார்க்கலாம்? அது குறித்து பார்ப்பதற்கு முன்னதாக ராதா, வானிலை ஆய்வு மையத்திலிருந்து தற்போதைய நிலை என்ன அப்படின்றது தெரிய வந்திருக்கிறது. என்ன அப்படின்னா, ஃபெங்கல் புயல் தற்போது மணிக்கு 7 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. முன்னதாக 10 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லப்பட்ட நிலையில தற்போது வேகம் சற்றே குறைந்திருக்கிறது அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னதாக 13 கிலோமீட்டர் இருந்தது, 10 தற்போது 7 கிலோமீட்டராக குறைந்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் சென்னையிலிருந்து தற்போது 90 கிலோமீட்டர் தெற்கு தென்கிழக்கு திசையில நிலை கொண்டிருக்கிறது. அதே போல மகாபலிபுரத்திலிருந்து 50 கிலோமீட்டர் தென்கிழக்கு திசையிலையும், புதுவையிலிருந்து கிழக்கு வடகிழக்கு திசையில 80 கிலோமீட்டர் தொலைவிலையும் தற்போது ஃபெங்கல் புயலானது நிலை கொண்டிருக்கிறது. இது வரும் நேரத்தில் மேற்கு நோக்கி நகரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. மேற்கு நோக்கி நகர்ந்து காரைக்காலுக்கும் மகாபலிபுரத்திற்கும் இடையே புதுவைக்கு அருகே இது புயலாகவே கரையை கடக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. கரையை கடக்கும் போது 70 to 80 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் முக்கியமான ஒரு விஷயத்தை வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டிருக்காங்க. இதை கடந்த அறிக்கையிலும் குறிப்பிட்டிருந்தாங்க. என்ன அப்படின்னா, தெர் இஸ் அ பாசிபிலிட்டி ஆஃப் ஸ்லோ மூமெண்ட் ஆஃப் த சிஸ்டம் வைல் அப்ரோச்சிங் த கோஸ்ட். அதாவது கரையை நெருங்கும் போது அதோடைய வேகம் பெருமளவுக்கு குறைவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற முக்கியமான ஒரு விஷயத்தை அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. மாலையே கரையை கடக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமும் செய்யப்படலை. முன்னதாக பிற்பகல் கரையை கடக்கும்னு சொல்லப்பட்ட நிலையில் தற்போது மாலை கரையை கடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த ஒரு மாற்றமும் செய்யாமல் அந்த அப்டேட் அப்படின்றது இப்போதைக்கு வெளியாயிருக்கு. ஏற்கனவே வானிலை ஆய்வு மையத்துடைய தென்மண்டல தலைவர் பாலச்சந்திரன் செய்தியாளர்களை சந்திக்கும் போது இன்று மாலையே கரையை கடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. எந்த நேரம் அப்படின்னு கேட்கும்போது 5:30 மேலாக 8:30 வாக்கில் கரையை கடப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தகவல் தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் இந்திய வானிலை ஆய்வு மையம் தரப்பிலிருந்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாக இருக்கிறது. மெல்ல மெல்ல நகர்ந்து வருகிறது ஃபெஞ்சல் புயல். அடுத்தடுத்த நேரத்தில் அது எப்படியாக நகரும் என்பது குறித்து பேசுவதற்காக சுயாதீன வானிலை ஆய்வாளர் திரு ஹேமச்சந்திரன் நம்மோடு இணைந்திருக்கிறார். ஹேமச்சந்திரன், தற்போது சென்னையிலிருந்து 90 கிலோமீட்டர் தொலைவில் இது நிலை கொண்டிருக்கும் நிலையில் அடுத்தடுத்த நகர்வு எப்படி இருக்க போகுது? பார்த்தோன்னா மகாபலிபுரத்திலிருந்து கிழக்கே தென்கிழக்கே 50 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டிருக்கு. இதன் காரணமாக வரக்கூடிய மணி நேரத்தில் புயலின் வேகம், நகரும் வேகமும் படிப்படியாக குறையும் என எதிர்பார்க்கப்படுது. அப்படி குறையும் போது இது மெதுவாக நகர்ந்து கரையை கடக்க தொடங்குவது அப்படின்று இன்று இரவு தொடங்கினாலும் நள்ளிரவு நாளை அதிகாலை வரைக்கும் முழுமையாக கரையை கடக்க எடுத்துக்கொள்ளும். தற்போதைய சூழலில் அந்த அடர் மேக குவியல்கள் புயலின் தெற்கு பகுதி மற்றும் தென்மேற்கு பகுதி நோக்கி நகர்ந்திருக்கு. குறிப்பாக புதுச்சேரி, விழுப்புரம், கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் மழையின் தீவிரம் அதிகரித்திருக்கு. அடுத்து வரக்கூடிய 6 மணி நேரத்திற்கு புதுச்சேரி, விழுப்புரம், கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் மழையின் தாக்கம் மேலும் அதிகரிக்கும். பரவலாக பலத்த மழை பொழிவு அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம். காற்றின் வேகமும் புதுச்சேரி, விழுப்புரம், கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் படிப்படியாக அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுது. சரி, இந்த ஒரு மேப்பை நம்ம பார்க்குறோம். வானிலை ஆய்வு மையத்துடைய அதிகாரப்பூர்வ பக்கத்தில் இருக்கக்கூடிய மேப், அதாவது புயலுடைய பாதை எவ்வாறாக இருக்க போகிறது என்பது குறித்து அவங்க முன்கூட்டியே அறிவிச்சிருக்காங்க. அதை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். புயலாக கரையை கடக்கும் போது இந்த இடத்துல சரியாக கரையை கடக்கும், அதாவது பாண்டிச்சேரி, அதாவது புதுவையிலிருந்து நமக்கு வடக்கு திசையில் மரக்காணத்திற்கு அருகே புயலாகவே கரையை கடக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. புயலாக கரையை கடக்கும் போது அதை அதிகபட்சமாக 90 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீச வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. புயலாக கரையை கடக்கும் போது மழை பொழிவு எந்தெந்த பகுதிகளில் அதிகமாக இருக்கும் எதிர்பார்க்கப்படுகிறது. புதுச்சேரி, விழுப்புரம், கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் மழையின் தீவிரம் அதிகரித்திருக்கு. வரக்கூடிய மணி நேரத்தில் தொடரும் என எதிர்பார்க்கலாம். அதே சமயத்தில் சென்னைக்கு மழை முடிந்து விட்டதா என்றால் இத்துடன் முடியவில்லை. இந்த மழையின் அடர் மேக குவியல்கள் புதுச்சேரி, விழுப்புரம், கடலூர் பகுதிகளில் இருப்பதன் காரணமாக தற்போது ஒரு இடைவெளி கிடைத்திருக்கு. சென்னையை பொறுத்த வரைக்கும் இன்று இரவு மீண்டும் வந்து விட்டுவிட்டு மழை எதிர்பார்க்கலாம். இந்த புயலின் அடர் மேக குவியல்களில் இருக்கக்கூடிய மழை பொழிவு புதுச்சேரி, விழுப்புரம், கடலூர் மாவட்டங்கள் நோக்கி நகர்ந்திருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம்.
சரி, அதோடைய நகர்வு கொஞ்சம் கொஞ்சமாக உள்ள நோக்கி வர்றதை நம்ம பார்க்கிறோம். வடக்கு உள் மாவட்டங்களையும் பரவலாக கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. சென்னையை பொறுத்த வரைக்கும் பரவலாக காலை முதலே கனமழை பெய்து வந்தது, பிற்பகல் வரைக்கும் மிக கனமழை பெய்து வந்த நிலையில் அதற்கு பிறகு சின்ன ஒரு இடைவெளி இருந்தது, அதற்கு பிறகு பரவலாக மிதமான மழை பெய்தது. தற்போது புதுவை போன்ற இடங்களில் கனமழை பெய்து வரக்கூடியதான நிலையும் இருக்கிறது. சென்னை தவிர திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு போன்ற மாவட்டங்களையும் பரவலாக மழை பெய்து வரக்கூடிய ஒரு சூழ்நிலையை தான் நம்மளால பார்க்க முடிகிறது. இன்று மாலையே கரையை கடக்கும் அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க இல்லையா, முழுமையாக கரையை கடந்து முடிக்க எவ்வளவு நேரம் ஆகும்? குறிப்பாக பார்த்தோன்னா முழுமையாக கரையை கடப்பது அதை அதற்கு முன்னதாக புயல் நிலப்பகுதியை அடையும் போது சற்று மெதுவாக நகரும் அப்படிங்கிறத வானிலை மையமும் உறுதி பண்ணியிருக்காங்க. அதாவது நிலப்பகுதியை அடைவதற்கு முற்படும் போது வேகம் தற்போது 7 கிலோமீட்டர் வேகத்தில் நகரும் வேகம் குறைந்திருக்கு. இது மேலும் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி பார்க்கும்போது புயலின் முன்பகுதி இன்று மாலை இரவு நேரங்களில் கரையை கடக்க தொடங்கி முழுமையாக கரையை கடந்து முடிப்பது அப்படிங்கிறது நாளை அதிகாலை அல்லது காலை வரைக்கும் நீடிக்கும் என எதிர்பார்க்கப்படுது. எது எப்படியோ இந்த புயலின் அடர் மேக குவியல்கள் தெற்கு பகுதியை நோக்கி நகர்ந்திருப்பதன் காரணமாக புதுச்சேரி, விழுப்புரம், கடலூர் மாவட்ட மக்கள் அடுத்த 12 மணி நேரத்திற்கு எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. சரி, ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது ராதா வானிலை ஆய்வையும் சில விஷயங்களை குறிப்பிட்டிருக்காங்க. ஒன்று, இன்று மாலையே கரையை கடக்கும் என்பதை மீண்டும் அவங்களுடைய அறிக்கை, தற்போது வெளிவந்திருக்கக்கூடிய அறிக்கை உறுதி செய்கிறது. இரண்டு, மகாபலிபுரத்திலிருந்து தற்போது 50 கிலோமீட்டர் தொலைவில் கிழக்கு திசையில் இந்த புயலானது நிலை கொண்டிருக்கிறது. கரையை கடந்து முடிப்பதற்கு 3-4 மணி நேரம் ஆகலாம் என்பதான தகவல்களும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இது கரை பகுதியை நெருங்கும் போது அதோடைய வேகம் மிக மிக குறைந்து மெல்ல மெல்ல தான் நகரும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வானிலை ஆய்வையும் அவங்களுடைய அறிக்கையில் தெரிவிச்சிருக்காங்க. இதையெல்லாம் தாண்டி 13 மாவட்டங்கள், சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை உள்ளிட்ட 13 மாவட்டங்களில் 7 மணி வரைக்கும் அதி கனமழை ஆங்காங்கே பெய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் அவங்களுடைய அறிக்கையில் சொல்லியிருக்காங்க. ராதா, இதுதான் தற்போதைய வானிலை நிலவரம். நன்றி வேதவள்ளி மற்றும் ஹேமச்சந்திரன், இருவருக்கும் நன்றி. வங்கக்கடலில் மையம் கொண்டுள்ள ஃபென்ஜல் புயல் மணிக்கு 7 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்கிறது என்றும், கரையை கடக்கும் போது 90 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீச வாய்ப்பிருப்பதாகவும், சென்னை உட்பட 13 மாவட்டங்களில் அதிகனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் கணித்திருக்கிறது. புதுச்சேரிக்கு அருகே இன்னும் சற்று நேரத்தில் கரையை கடக்க வாய்ப்பிருப்பதாகவும் கூறப்படுகிறது.